Hey guys, so welcome to the vlog. இன்னைக்கு நம்ம வந்து ஹவுஸ் கிரிக்கெட் விளையாட போறோம். ஸோ மூணு பேர் இருக்கோம், நானே இந்தோ விமல் இன்னொருத்தர் வந்து வந்துட்டு இருக்காரு. அவர் சீக்கிரம் வந்துருவாரு, நான் வந்தோடனே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து இங்கே யார் ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெய்னா ஃபேனு, நான் தோனி ஃபேனு, அவர் வந்து சோக்கிங் கிங், 71வது செஞ்சுரி வெயிட் பண்ணுற கிங் கோலி ஃபேனு. ஸோ மூணு பேரும் மூணு விதமான ஃபேனில். என் டீம் பேர் டிஆர், டீம் ரெய்னா, இவர் பேர் டிடி, டீம் தோனி, அவன் வந்து டீம் கோலி, ஸோ டிகே. ஸோ மூணு பேர் தான் விளாட போகிறோம். ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நான் காட்டுறேன் நீ ரூல்ஸ் எல்லாம். இது ஒரு டைப் ஆஃப் பாக்ஸ் மேட்ச் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சிக்ஸ் அடிக்கலாம் இந்த பாக்ஸ் மேட்ச்சில். ஸோ டோர்னமெண்ட் மாதிரி தான், கடைசி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மத்தியானம் எக்ஸ்ட்ரா சிக்கன், இதுதான் வந்து ட்ரீட்டு. இந்த பேட்டில் தான் நீங்கள் நம்ம ஆட போகிறோம். ஸோ இது வந்து என்னோட மெமரபுளான பேட்டு, நானே ஒன்றும் போய் தான் வாங்கினது. எப்போ வாங்கணும், ஒரு நைன்த் இருக்குன்னு நினைக்கிறேன், நைன்த்து படிக்கும்போது வாங்கினது. சார் ரொம்ப லக்கி பேட்டு. இது இன்னொரு பேட்டும் இருக்குது, அந்த பேட் வந்து உள்ளே இருக்குது, நாங்கள் அதில் ஆடுறதில்ல. அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்கினது. எங்கள் ஏரியாவில் வந்து அப்போ வந்து நான் தான் பேட் வச்சுருந்தேன்னா, அதனால் அந்த பேட்டில் நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கைஸ், ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் என்னென்னா, இவர் கிங் கோலி ஃபேன்லேருந்து இப்போ ரோஹித் ஃபேனாக மாறிட்டாராம், அது வேறு சொல்ல சொன்னார், சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஸ்டிக்கு வச்சிட்ருக்காங்க, மூணு ஸ்டிக்கு நடுவுக்கு, நடுவுக்கு மட்டும் கொஞ்சம் குட்டையாக இருக்கும். ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே ஸ்டிக்கு, அங்கே அந்த எண்டு வந்து பவுலிங் எண்டு. ஸோ வந்து அந்த செவத்துக்கு உள்ளே அடித்தா சிக்ஸு, செவத்துக்கு வெளில போனால் அவுட்டு. அதே மாதிரி இங்கே எங்கே காம்பவுண்ட் விட்டு வெளில போனாலும் அவுட்டு, இங்கே காம்பவுண்ட் விட்டு எங்கே வெளில அடித்தாலும் அவுட்டு. இந்த செருப்பு வரைக்கும் தான், இந்த எண்டு வரைக்கும் தான் ரன்னு, அதுக்கு மேலே அடித்தா கிடையாது. அதே மாதிரி 4-6 உண்டு. இந்த காரு இல்லைன்னா பைக்கு எதுலையாச்சும் த்ரூவாக போய் அடித்தாலும் அவுட்டு இந்த சைடு. அப்புறம் மேலே போனாலும், இங்கே மேலே போனாலும் அவுட்டு. இதில் பட்டு 6-4 போச்சுன்னா அவுட்டு கிடையாது, எங்கேயுமே பட்டு வெளில போச்சுன்னா அவுட்டு கிடையாது. ஸோ இப்போ வந்து நாங்கள் மூணு பேர், டீம் ரெய்னா, டீம் தோனி, டீம் ரோஹித்து, இப்போ மாறிடுச்சு டீம் கோலிலேருந்து. சரி வா, 2-1 போட்டு ஆரம்பிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் 2-1 போட்டு யார் யார் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து டீம் தோனி ஸ் டீம் ரோஹித். ஈவன் அவன்கிட்ட போடியா, என்கிட்ட போட்டிருக்க வீடியோ இருக்குல்ல, குழப்பம். ஸோ டீம் தோனி இப்போ பேட் பண்ண போகிறாரு. தோனி மானத்தை காப்பாற்று. பேட் எங்கே அடி, இங்கே இருக்கு பாடுறா பேட்டு. யா ஓ ரிபோக், ஸோ பெவிலியன்லேருந்து பவுலிங் போடுகிறார் ரோஹித் சார். விக்கெட் எடுத்துறீங்களா? கீழே பிச்சை தான் போச்சு, நான் பார்க்கல. ஏன்னா சவுண்ட் நல்லா கேட்குது, கீழே பிச்சை போகுது. இந்த ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க, ஒருத்த அவுட்டுங்கிறான், ஒருத்த அவுட் இல்லைங்கிறான். இனிமேல் கம்மி வீடியோ எடுக்கப்பா, தேடம் பேர் போய்க்கலாம். தேடம் பேரா? ஆமா, இப்பதான்டா விளையாடவே ஆரம்பிச்சோம், எப்போ நடக்கிறது தான் பார்க்க மாட்டானுங்க. சண்டையை போட்டு, ஓகே பால் ஃபவுண்ட். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாலை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாலை வெளியில் அடிக்கிறதும் இது வரைக்கும் 0 ரன்ஸ், 2 ஓவருக்கு மேலே போட்டிருப்பான், இப்போ வரைக்கும் 0 ரன்ஸ் தான். பார்க்கல இவர் எப்போ 4 இல்லைண்ணா மட்டும். டேய் இந்த இடத்துல 50 அடித்தவன்டா, போடுறா போடுறா நீ, நான் 2-3 அடிச்சிருக்கேன் ப்ரோ. திருப்பி வெளில தான் அடித்தான். ஏன்னா டே எதுக்குடா வெளில அடிக்கிறீங்க? ஏப்பா அவர் பிடிக்க மாட்டேங்கிறாரு, இப்போ நான் என்னப்பா பண்ணுறது, நானும் கையில் இப்படி தூக்கினா கூட கையில் மாட்ட மாட்டேங்குது. எப்படா முடிப்பீங்க, எப்போ முடிப்பேன் சொல்லுங்க. பொறுமையா இல்ல ப்ரோ, அடுத்த மேட்ச்சுங்க, அடுத்த மேட்ச் எனக்கும் ரோஹித்துக்கும் தான், எப்படியாச்சும் அவர் தோக்கடிச்சிடணும், அப்புறம் எனக்கும் இவனுக்கு ஃபைனல். நீ ஜெயிச்சுடா அந்த மேட்ச், ஜெயிச்சிடுவேன் அந்த நம்பிக்கையை தான் சொல்கிறேன். யார் ஜெயிக்கிறாங்களோ பார்த்தீங்கன்னா அதிக சிக்கன், அவ்வளோதான். ஒரு வழியாக 2 4 அடிச்சு விட்டா அது கண்டினியூஸாகவே. ப்ரோ இந்த ஸ்கோரை சேஞ்ச் பண்ணிடுன்னு நினைக்கிறீங்களா? 2-6 மேலே கீழே அடிச்சு விட போகிறானுங்க. எங்கடா ஏரியல அடிக்கிறீங்க, இன்னார என்னைய கொட்டிருப்பான், இன்னார என் பண்டை. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன்டா. 3-4 ஆச்சு,
பாடி பாவி பயல டேய் எப்படி எல்லாம் போர் அடிக்கிறான் பாரு ஒரு அடி சரியான அடி ஓ வெளியில அடிச்சு அவுட் ஆகி விட்டாரு தலைவா டீம் ரோஹித் என்ன ரெண்டு சிக்ஸா மூணு சிக்ஸ் அடிக்கணும் அப்பயும் ட்ரா தான் ஆகும் ஆமா அப்ப நீ வந்து ஒன்னு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிக்கணும் நண்பர்களே இப்ப என்னாச்சுன்னு எங்க ரீவைண்ட் போ திருப்பி என்ன பேச்சு பேசுத நின்னுட்டு எங்க எப்படி நில்லு திரும்பி நில்லு இவனுட்டு போடுறா ஸ்டிக்லயே போடுறா போட்டானா வாயிலே விழுந்துச்சா ஸ்டிக்ல ஆமா பிற ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன் ஸ்டிக்ல பால போட மாட்டேங்கிற இதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்ல அடிக்கவே மாட்டீங்க சரி அவுட் ஆகும் போது அவனே கேக்குறான்னு ஸ்டிக்ல போட்டா பொட்டுன்னு போயிட்டான் சரி அப்ப வந்து இந்த மேட்ச் டீம் தோனி வின்ஸ் சோ இப்ப வந்து எனக்கும் டீம் தோனிக்கும் மேட்ச் bro வாங்க வாங்க bro டீக்கர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் bro சௌக்கியம் bro ஆட ஆரம்பிங்கடா ஈவன் ஆட் சூஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஓகே நாங்க லெட்ஸ் கோ நான் அப்புறம் கட் பண்ணிப்பேன் அவுட் 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 4 ஸ்டார்ட் 4 4 இங்க தான் பட்டுச்சு கீழ தான் பட்டுச்சு செவுல தான் பட்டுச்சு இந்த கீழ அதான் செவுல தான் பட்டுச்சு ஏய் பெண்ணே இதுல பட்டா 4 ஏ கிடையாது 4 4 4 4 பட்டா 4 தான் 4 தான் இந்த 4 தான் ஏய் இதுல பட்டா 4 தான் 4 தான் பாரு இதுல பட்டா எல்லிக்கு 4 தான் 4 தான் 4 தான் ஏய் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்ப படா மேட்ச் பட்டுச்சு அவன் மேட்ச் அப்ப பட்டுச்சு அவன் பேட்டிங் அப்ப ஏமாத்திட்டா அப்ப அதுல எழுத தெரியாது இப்ப 4 கிடையாது அங்க பட்டா 4 கிடையாது 4 தான் அங்க பட்டா 4 கிடையாது 4 தான் டேய் 4 கிடையாது நான் வின்னு நான் வின்னு முடியாது முடியாது சப்போ பாஞ்சு போ பழத்து போலல அத ரூல்ஸ் கீழ பட்டா 4 கிடையாதுனே அன்னைக்கே எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு மட்டும் இப்படி வச்சீங்களா அன்னைக்கே சொல்ல கிடையாது முடியாதுடா போறா ம் சோ வந்து அவுட் இவன் டக் அவுட்தான் சோ சூப்பர் ஓவர் மேட்ச் டிரா ஆகி போச்சு போதிக்கு சூப்பர் போ ஒரு ஓவர்ல இருந்து யார் அதிக ரன் அடிக்கிறாங்களோ சூப்பர் ஓவர் ரூல்ஸ் எல்லாம் தெரியும் இல்ல சொல்றேன் சோ நான் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் 6 பால் பர்ஃபெக்ட்டா பாத்துக்கோ நாசமா போயிடுச்சு சரி அவனி டக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பால் வைப்போம் 3 பால்ல யார் அதிகமாக அடிக்கிறாங்களோ அவங்க வின் கேட்டு கேட்டிங்க பாத்தீங்க நான் வின் பண்ணிட்டேன் ரெண்டு மேட்சுக்கு ரெண்டு மேட்சுமே வின் இருக்கிறது ஒல்லி குச்சி மாதிரி நான் அடுத்தது வந்து அவருக்கும் இவருக்கும் மேட்ச் டக் அவுட் ஆக்கிட்டீங்க ரெண்டு மேட்ச் நான் டக் அவுட் நீங்களும் டக் அவுட் ஆயிருவீங்களா டக் அவுட் ஆகி சூப்பர் ஓவர் வந்து சூப்பர் ஓவர் ஜெயிக்கிறவங்க வந்து 6 பால் பிடிச்சி அதுலேயுமே டிராவாகி 3 பால் பிடிச்சி அதுலேயும் டிராவாகி மறுபடியும் ஒரு பால் பிடிக்கலாம் மறுபடியும் புது மேட்ச் அப்புறம் ஆடியன்ஸ் வெறுப்பாயிருவாங்க இல்ல நான் எடிட் பண்ணி தான் போடுவேன் அதனால பார்த்தேன் ஓகே நாங்க நான் போய் பவுலிங் போடுறேன் சி யூ கைஸ் தா இப்போ ஒரு அவுட் ஆகிட்டாரு டக் அவுட்டு மறுபடியும் எத்தனை தடவை டக் அவுட் ஆவீங்க இந்த மேட்ச் ஃபுல்லாக டக் அவுட் டக் அவுட் டக் அவுட் டக் அவுட் தான் மேட்ச் ஃபுல்லாக சீரீஸ் ஃபுல்லாகவே கரெக்டு இட்ஸ் ஓகே திருப்பி அது வந்து வெயில்னால ரொம்ப டயர்டாக இருக்கா அடிக்க முல்லை முடிஞ்சிருச்சு சொன்னமா யார் ஜெயிக்க மாட்டான்னு என்னமோ அவர் தான் இந்த சீரீஸ் ஜெயிச்சிருக்கிறாரு தலைவா உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ நீங்கள் ஜெயிச்சதுலேருந்து ஜெயிச்சதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க அதாவது முதல்ல இருந்து பொறுமையாக இருந்தாதான் கடைசியில் வந்துட்டு நல்ல எஃபெக்ட் போட்டு நான் ஜெயிக்க முடியும் லைஃப் டிப்பு எல்லாரும் கேட்டுக்கீங்க லக்குங்கிறது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இதுலலாம் சரி ஓகே ஸோ முடிஞ்சதே மேட்ச்சு ஸோ இந்த சீரீஸோட வின்னரு எங்கள் தலைவர் டீம் ரோஹித் என் கேப்டன் எங்கள் அண்ணன் தான் ஜெயிச்சாரு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இது மாதிரி நிறையா இது ஃபன்னாக இருந்துச்சுன்னா கூட தெரியல ஆனால் எங்களுக்கு ஃபன்னாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய வீடியோ எங்களால் முடிச்சது நாங்கள் செஞ்சுருக்கோம் ஸோ இன்னும் நிறையா வீடியோ வரும் ஸ்டே டியூன்டு கைஸ் சி யூ சைனிங் ஆஃப் கௌதம் விமல் சுவின் என்ன அட்லன்ஸ் மூணு பேர்ட்டு வந்து பாய் பாய் சி யூ பாய் பாய் போடு